வெல்கம் டேமஸ் கிரிக்கெட் டிஎன்பிஎல் 2019 மேட்ச் நம்பர் 24 ரூபி ட்ரிச்சி வாரியர்ஸ் டூட்டி பேரேட்ஸ் கையில் நடக்க போகுது. அதோட ஃபேண்டஸி 11 பார்க்க போகிறோம். ரூபி ட்ரிச்சி வாரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு மேட்சும் வின் பண்ணல, ரெண்டு சூப்பர் ஓவர் மேட்சஸையும் லாஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட ஹைலைட் சொல்லிடலாம். டூட்டி பேரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, இன்னும் ரெண்டு மேட்ச் வின் பண்ணால் ஸ்டில் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க ரன் ரேட் அடிப்பில் ரொம்ப பிஹைண்டாக இருக்காங்க அப்படின்னு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். வின் பண்ணால் கூட அவுட் சைட் சான்ஸாக தான் இருந்துகிட்டு இருக்கு, பெரிய வின் தேவைப்படுது அப்படின்னு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்பிஆர் காலேஜ் கிரவுண்ட் திண்டுக்கல்ல தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரல் ட்ராக்கு, பெருசாக ஸ்கோர்லாம் வந்துச்சு இனிஷியலாக சொல்லலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதே பிச்சிலே மேட்ச் நடந்திருக்காங்க, ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. நல்ல குவாலிட்டியான பிளேயர்ஸ் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணலாம், மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் எடுக்க முடியும். பவுலர்ஸ் அதிகமாக எடுத்து ஒரு டீம் எடுத்துக்கிறது தான் பெட்டர் அப்படின்ற மாதிரி தோணுது. ரூபி ட்ரிச்சி வாரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி குவாலிஃபை ஆகிறதுலேருந்து வெளியில் போயிட்டனால கண்டிப்பாக ரிஸ்க் டீம் தான், எந்த டீம் எடுத்தாலும் 11 அப்படின்றத கெஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பெஞ்ச் பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்து அவங்களில் யாராவது டேலண்ட் இருந்தால் இந்த வருஷம் எடுத்து வச்சுக்குவாங்க அப்படின்னு தான் பார்க்குறோம். முகுந்த் ரெண்டு மேட்சை நல்லா விளையாண்டுருக்காரு, சூப்பரான ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு, பெரிய ரன் அப்படின்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணாட்டி நல்லா ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு நல்லா கண்டிப்பாக இருப்பார் அப்படின்னு தோணுது. முரளி விஜய் பொறுத்த வரைக்குமே இந்த மேட்ச் டவுட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 96%+ எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னால கண்டிப்பாக நம்ம எடுக்காமல் இருக்கிறது வந்து ராங்காக போயிடும் அப்படின்றதால நான் வந்து டீமில் எடுத்து வச்சுருக்கேன். ஒருவேளை லாஸ்ட் மினிட்டில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பாசிபிள் விளையாடுறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லணும், ஏன்னா ஆல்ரெடி குவாலிஃபை ஆகலை அப்படின்னு பட்சத்தில் மற்ற பிளேயர்ஸ் சான்ஸ் கொடுப்பார் அப்படின்னு தான் தோணுது. சந்திரசேகர் கணபதி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிளேயர் தான், பட் இந்த சீசன் ஒரு பெருசாகவே அமையல, பவுலிங்கும் போடலை. அதே நேரத்தில் போன மேட்ச்சு ரூபி லாஸ் ஆனதுக்கு காரணம் அப்படின்னாவே இவரை தான் சொல்லணும். முன்னாடியே இறக்கி விட்டாங்க, ஸ்கோர் பண்ணாட்டியும் பால்ஸ் நிறைய வேஸ்ட் பண்ணார் அப்படின்றதும் இருக்குது. மணி பாரதியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக விளையாண்டுட்டுருக்காரு, நல்ல ஹிட்டராக இருக்காரு, பாசிபிளி ஒரு ரிஸ்க் கேப்டனாக கூட நம்ம யோசிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு விளையாண்டுருக்காரு. ஆனால் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் சம் கேச்சஸ் ஸ்டம்பிங் இதெல்லாம் சான்ஸ் இருக்கு, இந்த பிச்சதுக்கு ஆஃபர் பண்ணும். எம்எஸ் சஞ்சய் பொறுத்த வரைக்கும் பிக் ஹிட்டர் ஆஃப் த பால், பட் இவர் வந்து முன்னாடி இறங்கலை அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அதே நேரத்தில் பவுலிங் நல்லா வீசுவார், ரெண்டு மேட்ச் நல்லா பவுல் பண்ணார், இருந்தாலும் விக்கெட் எடுக்கல அப்படின்ற விஷயத்தை சொல்லிக்கிறேன். ஆதித்ய பரவை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இறங்கிட்டு இருந்தார், இப்போ டவுனில் இறங்குற அளவுக்கு சுச்சுவேஷன், அந்தளவுக்கு பெரிய ஸ்கோர் அடிக்காமல் இருக்கார், பட் நல்லா ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிக்கிறேன். நல்ல பிளேயரும் கூட. ஆதித்யா கணேஷ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன், பட் மணிபாரதி விக்கெட் கீப்பராக இருக்கனால ஒரு ஃபீல்டராக இருப்பாருங்கிறத சொல்லிக்கிறேன். சரவணன் குமாரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆல்ரவுண்டராக இருக்கார், விக்கெட் டேக்கிங் பவுலராக இருக்கார், இவங்களுக்கு ஒரு ஆறுதல் அப்படின்னா சரவணன் குமார் தான் சொல்லணும். மற்ற எல்லாத்தோட ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். விக்னேஷ் பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்ச்லையும் விக்கெட் எடுத்தார், போன மேட்ச் தவிர எல்லா மேட்ச்லையும் எடுத்திருக்காரு. ரவி சீனிவாசன் சாய் கிஷோர் பொறுத்த வரைக்கும் கேப்டன், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இந்த சீசன் அவருக்கு சைன் பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். எல்லா மேட்ச்லேயும் ஒரு விக்கெட் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காரு, போன மேட்ச் ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு, நல்ல பவுலர் அப்படின்றதுல டவுட்டே இல்லை. டிஎன்பியில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். பொய்யாங்கொழியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பவுலர் தான், பட் இருந்தாலும் அவ்வளோ பெருசாக பண்ணுறதுல ஒரு விக்கெட் அந்த ரேஞ்ச் தான் அவரை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியும் அப்படின்னு மாதிரி போயிட்டுருக்கேன். டூட்டி பேடர்ஸ் பொறுத்த வரைக்கும் அக்ஷய் சீனிவாசன், முருகேஷன் கமலேஷ் இவங்க ரெண்டு பேர் ஓப்பன் பண்ணுறாங்க. இவங்க ஓப்பனர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய ஓப்பனர்ஸ் மாறி மாறி பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி பார்த்தா செந்தில்நாதன், அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சிவா, அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. இந்த பேரை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. அபிஷேக் ஒரு பிக் ஹிட்டர் ஆஃப் த பால், நிதிஷ் ராஜகோபால் பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் நல்ல மேட்சாக இருந்தது. சுப்பிரமணிய சிவா பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு பிளேயர், ரொம்ப நாளாக விளையாண்டுட்டுருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்குது, போன மேட்ச்சில் கலக்கல் இன்னிங்ஸ் விளையாண்டார். வெங்கடேஷ் பொறுத்த வரைக்கும் செம்ம பிளேயராக இருந்துகிட்ருக்காரு, ரெண்டு மேட்ச்லையும் கலக்கல் பர்ஃபார்மன்ஸ், ரெண்டு மேட்ச்சில் ரெண்டு ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லை பேட்டிங் ஸ்டைல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தால் கேப்பை பயங்கரமாக பிக் பண்ணி விளையாண்டுட்டுருக்காரு, அந்த மாதிரி ஒரு பிளேயராக இருக்கார். நல்ல சாய்ஸ் அப்படின்னு சொல்லி ரிஸ்கி கேப்டனில் சொல்லிடலாம். சிவஞானம் செந்தில்நாதன் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க, பெரிய ஸ்கோர் பண்ணலை, பட் ஓவர்ஸ் வகையில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக வீசிட்டுருக்காரு, விக்கெட் டேக்கிங் பவுலராக இருக்கனால நல்லா சாய்ஸாக பார்க்கலாம். எஸ்பிநாதன் பொறுத்த வரைக்கும் பிக் ஹிட்டர் ஆஃப் த பால், பட் இந்த சீசனில் பெருசாக படலை அப்படின்னு தான் சொல்லலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த டாப் படலாம் ஃபெயில் ஆகிறனால இவர் வரைக்கும் பேட்டிங் வந்துருது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன். கணேஷமூர்த்தி இவரும் பார்த்தீங்கன்னா நல்லா பாலும் வீசுறாரு, அதே நேரத்தில் பேட்டிங் அப்படின்ற வகையிலையும் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. தமிழ்குமரன் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர், நல்ல ஃபாஸ்ட் பவுலர் ஒரு காலத்தில் அப்படின்றது ரிமைண்ட் பண்ணிடுறேன். ஆல்சியராஜ் டேவிட்சன் பொறுத்த வரைக்கும் அவங்களோட பெஸ்ட் பவுலர், பட் இந்த சீசனில் சுத்தமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பெஞ்சில் இருக்க பிளேயருக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மேட்ச்சில் அவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. ப்ராபப்ளி இந்த 11 விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே ரூபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அரவிந்த் வந்து முரளி விஜய் விளையாடுற பட்சத்தில் ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரசேகர் கணபதி வந்து நியான்ஷாங் காங்கேன் பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா காங்கேன் பொறுத்த வரைக்கும் நல்ல யங் டேலண்ட்டு, அண்டர் 19 விளையாண்டுருக்காரு, சூப்பரான டேலண்ட்டுங்கிறனால கணபதி எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
சிஎஃப் கேப்டனாக பார்க்கும்போது முரளி விஜய் அப்படின்னு மாதிரி பார்க்கலாம். இருக்கிற பட்சத்தில் சுப்பிரமணிய சிவா, அக்ஷய் சீனிவாசன் இவங்க மூணு பேர் வந்து சிஎஃப் கேப்டனாக ஃபீல் பண்ணலாம். ரிஸ்கி கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது வெங்கடேஷ் அண்ட் மணி பாரதியை சொல்கிறேன். வெங்கடேஷை பொறுத்த வரைக்கும் நாலோ ஒரு கோட்டா வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் பிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னருக்கு ரொம்ப ரொம்ப ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்கு. நேற்று மேட்சாக பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பவுலருக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அதனால் ஸ்பின்னர்ஸ் வந்து நிறைய ஓவருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக வெங்கடேஷ் நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். அதே நேரத்தில் பேட்டிங்கில் முன்னாடி வந்து நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மணி பாரதியை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் பிச் ஆஃப் பண்ணுது கேட்ச் அண்டு ஸ்டம்பிங்க்கு, அது மட்டும் இல்லை பிக் ஹிட்டர் ஆஃப் த பால் அப்படின்றதுனால மணி பாரதியை நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். ஏன்னா அவங்களோட பேட்ஸ்மேன் ஒருவேளை முரளி விஜய் விளையாடாத பட்சத்துலையோ விளையாண்டாலுமே பார்த்திங்கன்னா அதர் சைடு அவுட் ஆகிட்டே இருக்காங்க. மணி பாரதி இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு விஷயத்தினால நல்ல சாய்ஸை நம்ம பார்க்கலாம் ஒரு கிராண்ட் லீக்ல. லெவன்குள்ள போகலாம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மணி பாரதி நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். அதே நேரத்தில் கமலேஷ் வந்து சூப்பர் சாய்ஸ். நான் ஓப்பன் பண்ணுறாரு அப்படின்ற நேரத்தில் இப்போ பர்சன்டேஜ் வைஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 43% மேலே எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுறாரு. அதே நேரத்தில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நல்ல சாய்ஸாக இந்த பிச்சில் பார்க்கலாம். பேட்ஸ்மேன் லிஸ்ட்டில் அக்ஷய், சிவா, முரளி விஜய் அண்டு முகுந்த் அப்படி மாதிரி பார்க்குறேன். முகுந்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்ச்லையும் கலக்கல் பர்ஃபார்மன்ஸ், நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. ப்ராபப்ளி அது கண்டினியூ ஆகும் அப்படின்னு தான் தோணுது. முரளி விஜய் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு அடிஷ்னல் பவுலர் போகலாம், இல்லை வந்து இங்கே விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் கமலேஷ் எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். சஞ்சய் பொறுத்த வரைக்கும் சூப்பரான சாய்ஸ், இதில் எந்த டவுட்டுமே இல்லை. ரெண்டு மேட்ச் அப்படிங்கிற 4.5 தான் இருக்குது அப்படின்லாம் யோசிக்க வேணாம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் சூட் ஆகும் அப்படின்னு தோணுது. கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் விக்கெட் அண்ட் பேட்டிங் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக நல்ல சாய்ஸாக நான் பார்க்குறேன். சரவணகுமாரை பொறுத்த வரைக்கும் சூப்பரான சாய்ஸ், பாயிண்ட்ஸை பார்த்தாவே நமக்கு தெரியும் என்று சொல்லிக்கிறேன். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு பவுலர் அப்படின்ற மாதிரி இவங்க சைடு எடுத்திருக்கேன். தமிழ் குமரன், எம்ஜி மூர்த்தி அண்ட் வெங்கடேஷ் அப்படின்ற மாதிரி. வெங்கடேஷ் பொறுத்தவரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூப்பரான டேலண்ட்டு, பேட்டிங்லையும் கலக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னால கண்டிப்பாக நல்ல சாய்ஸ். என்னோடய டீஃபால்ட் சாய்ஸ் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வெங்கடேஷ் தான் சொல்லுவேன். ஆர்எஸ் கிஷோர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூப்பரான சாய்ஸு, சொல்ல வேண்டியதில்லை. இவங்க கேப்டன் கண்டிப்பாக இருப்பார் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ப்ராபப்ளி இவருக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றனால நல்ல சாய்ஸாக நம்ம பார்க்கலாம். கேப்டனாக வந்து முரளி விஜய் அண்ட் வைஸ் கேப்டனாக சுப்பிரமணிய சிவா போட்டிருக்கேன். கண்டிப்பாக அக்ஷய் சீனிவாசன், வெங்கடேஷ் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக நம்ம வைஸ் கேப்டன் கேப்டன் சாய்ஸுக்கு போகலாம் அப்படின்னு வச்சு சொல்லிக்கிறேன். இருந்தாலும் முரளி விஜய் இருக்கிற பட்சத்தில் எந்த பிச்சாக இருந்தாலும் இந்த மாதிரி பவுலிங் யூனிட் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னால முரளி விஜய் தான் என்னோட பெஸ்ட் கேப்டன் அப்படி மாதிரியும் பார்க்குற இருக்கிற பட்சத்தில். இது என்னோட டீம், நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கீழே போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.